Hi, hello, welcome. In the video, we will talk about the lehenga topic. We will talk about the lehenga and the skirt. This is the side joint. This is the height. Now, we will talk about the top of the piece. Cutting is easy. We will talk about the blouse. This is the blouse. அதுலயே அவங்க டிசைன் கொடுத்துருக்காங்க பேக் ஃப்ரண்ட் னு ஒரே பீஸ்ல மேல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் லைனிங்கும் அதுலயே அவங்களே செட்டா கொடுத்துருவாங்க இது வந்து லைனிங் பீஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லா அளவுமே வந்து லைனிங்ல தான் மார்க் பண்ண போறோம் இது கொஞ்சம் வந்து ஷைனிங் கிளாத்ன்றதனால கொஞ்சம் மடிக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பின் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து கீழே மடிச்சி 1 inch அளவு மார்க் பண்ணிருக்கோம் நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 2 inch பண்ண முடியுங்களா இதுல வந்து 1 inch தான் ஏன்னா வந்து மடிச்சு தைக்க போறதுல மடிச்சு தான் தைக்க போறோம்னா ஒரு சின்ன பீஸா தைக்க போறோம் அதனால ஒரு 1 inch அளவுக்கு போதும் கேப் போதும் அது ஒரு லைன் பண்ணிக்கங்க இந்த மாதிரி இப்போ இது லைன் பண்ணிட்டோம் இங்க இருந்து நம்ம ஹைட் எடுத்துக்கலாம் ஹைட் பாத்தீங்கன்னா எனக்கு 13 inch தேவைப்படுது 13 inch நான் இங்க மார்க் பண்றேன் இது நார்மல் ப்ளவுஸ் மாடல் தான் நம்ம வந்து फ्रंटல வந்து டாட்லாம் புடிப்போம் இல்லையா பட்டி அந்த மாதிரிலாம் இல்லாம நார்மல் டாப் மாதிரி வரும் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் பார்க்க உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கும் இப்போ மார்க் பண்ணிட்டோம் அலோ ப்ளவுஸ் வச்சு தான் நான் இப்போ ஃபுல்லாவே வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன் அலோ ப்ளவுஸ வந்து ரெண்டா மடிச்சு போட்டுக்கங்க நம்ம எப்பவுமே வந்து அந்த ஃபோல்டிங் பக்கம் அந்த முதுகு பக்கத்து வைப்போம்லயே அந்த மாதிரி வச்சிட்டு எல்லா பக்கமும் கரெக்ட்டா அந்த மாதிரி சரி பண்ணி விட்டுடுங்க எந்த பக்கமும் சுருக்குமே இல்லாம First, ஒரு லைன் பண்ணிடுங்க அதாவது ப்ளவுஸ் எங்க முடியுதோ அங்க ஒரு லைன் அதுக்காக தள்ளி ஒரு 1/4 இன்ச் அளவு தள்ளி தையலுக்காக மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி நெக்கோட பகுதிக்கு ஒரு லைன் முன்னாடி ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு லைன் பண்ணிக்கங்க இப்போ ஷோல்டர் கிட்ட ஒரு லைன் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைன் எல்லாமே வந்து ஸ்டிச்சிங்காக தான் ஒரு 1/4 இன்ச் விரும் இந்த ஹாம் கோல் வளைவு அந்த மாதிரி கரெக்ட்டா எடுத்து அங்க ஒரு லைன் பண்ணிக்கங்க மொத்தம் அளவு எங்க முடியுதோ அதாவது உடம்போட அளவு எங்க முடியுதோ அங்க பண்ணிட்டு எஸ்டா ஒரு 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணிருக்கேன் அந்த பக்கம் இப்போ நெக் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் ஃபர்ஸ்ட் என்னென்ன மார்க்லாம் எங்கெங்க பண்ணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ அதை வந்து நம்ம கண்டினியூவா அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து ஹாம் கோல் வரையிக்கலாம் ஸ்கேல வச்சு நான் வந்து அந்த 2/2 இன்ச் மார்க் பண்ணறீங்களா அதை லைன் பண்ணிக்கிறேன் இது துணி வந்து காட்டன் துணினா நமக்கு ஸ்டெப்பா இருக்கும் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் பின் பண்ணிட்டு கொஞ்சம் தச்சினா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் பிகினர்ஸ் இருக்கவங்க லைனிங் துணியும் அந்த நெட் கிளாத்தையும் ஒண்ணா பின் பண்ணிட்டு தைங்க இப்போ கட் பண்ணும்போதே நான் எல்லாத்தையும் பின் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஏன்னா முன்னாடி ஒரு பீஸ் பின்னாடி ஒரு பீஸ் இருக்குங்க இல்லையா இதுவே நமக்கு வந்து நகந்து நகந்து போகும் அதனால பின் பண்ணி தச்சினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ அந்த ஹாம் கோல் வளைவு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுமோ அதே மெத்தட் தான் பேக் சைடு இப்போ இதை கட் பண்ணிட்டோம் இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியெல்லாம் வந்து கட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை அதனால் பேக் சைடு எப்படி கட் பண்ணணுமோ அதே சேம் மெத்தடில் அப்படியே அவுட்லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அளவு மாறுமே தவிர மற்றபடி எல்லா அளவுமே நீங்கள் பேக்கில் என்ன கட் பண்ணிக்கிறீங்களோ அதே சேம் அளவு தான் வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அவுட்லைன் போட்டுட்டு அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக எல்லா கார்னர்லையும் இருக்கான பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேக்கு பேக் நெக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 இன்ச்சிலேருந்து ஆரம்பிக்கலாம் 8 இன்ச்சு 9 இன்ச் அந்த ரேஞ்சுக்கு வைக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் நார்மலாக இருக்கும் எல்லாருக்குமே அதனால் உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் இறக்க வேணும்னா ஒரு 6.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் இதில் வந்து 6 இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன் பாருங்க கட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி வழிக்கு வழிக்கிட்டு வருது அதனால் வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த மாதிரி நெட் ஃப்ராக் அதாவது நெட் கிளாத்தை வந்து கரெக்டாக அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக இருக்கணும் ரெண்டாக மடித்து போட்டு வச்சுக்கோங்க மடித்து போட்டுட்டு இந்த டிசைன்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் பீஸ் அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க செட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் பின் பண்ணிவிடுங்க அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அளவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க இல்லையா அதனால் எல்லா பக்கமும் பின் பண்ணிவிடுங்க
இந்த மாதிரி எல்லா பக்கமும் பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பின் பண்ணிட்டோம். இப்போ லைனிங் அளவு என்ன இருக்கோ அதை விட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா விட போகிறேன். இங்கே வந்து எனக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் ரொம்ப பக்கமாக இருக்குது, ஆனால் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கை பார்த்தீங்கன்னா ஹைட் எடுத்திருக்கேன், ஹைட் வந்து 10 இன்ச் வச்சுருக்கேன். தையலுக்காக இங்கே ஒரு 1 இன்ச் ஃபஸ்ட்டு விட்டுட்டேன். 1 இன்ச்சை விட்டுட்டு நார்மலாக மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணும்போது நான் வீடியோ காட்ட முடியல. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து நல்ல பக்கம், மேலே இருக்கிறது வந்து ராங் சைடு. அதுக்கு அடியில் வந்து லைனிங் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நெக்கோடு அவங்களே வந்து நெக் ஷேப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த நெக்கோடைய ஷேப் என்ன வந்து நெக்லஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே அதுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேயும் மார்க் பண்ணிட்டு பின் பண்ணிட்டேன். இப்போ பின் பண்ணிவிட்டு அது மேலே, அதாவது நான் மார்க் பண்ண எங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கணும் அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது மேலே தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது வந்து காட்டனாக தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இது வந்து ஷைனிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக, எந்த அளவுக்கு உங்களால் மெதுவாக தைக்க முடியுமோ அந்தளவுக்கு மெதுவாக தைங்க. இந்தமாரி மார்க் பண்ணி தைச்சாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தைச்சிக்கலாம். அதாவது தைக்கும்போது பார்த்தீங்கன்னா துணியை வந்து இந்த பக்கமும் ஆப்போசிட் சைட்லையும் கையை வச்சு தைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த பக்கம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே போல் இந்த பக்கமும் மெதுவாக தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி துணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கையை வச்சு தைக்கும்போது தான் துணியில் சுருக்கம் எதுவும் இல்லாமல் வரும். ஏன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க இல்லையா, அதனால் ரெண்டு பக்கமும் கையை வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. இப்போ நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு அதில் நாச்சஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி இப்படி உள்பக்கமாக விட போகிறோம். இப்போ விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நல்ல பக்கம் வந்து உங்களுக்கு மேலே அழகாக வந்துடுச்சு பாருங்கள், மேலே வந்துடுச்சு. இப்படி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு லைனிங் அழகாக வெளியில் தெரியும். இப்போ வந்து இது படிக்கிறதுக்காக லைனிங் மேலே ஒரு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்தமாரி ஒரு லைன் பண்ணிக்கிங்க. லைனிங் மேலே தான் தையல் போடுறேன். ஏன் இது போடுறேன்னா காட்டன் துணிலேயே நம்ம இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தச்சுட்டு திருப்பும்போது நெக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல். இப்போ நம்ம கையெல்லாம் அழுத்திலாம் விட தேவையில்லை. இந்த மாதிரி தைக்கும்போது அது நல்லா படிஞ்சிருக்கும், அதனால தான் இந்த மாதிரி தச்சிட்ருக்கோம். இப்போ இந்த சென்டர்லேருந்து வச்சுட்டு திருப்பி மறுபடியும் தச்சுக்கலாம். இப்போ இந்த நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே சேம் மெத்தடில் பேக் நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேக் நெக் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ், அந்தளவுக்கு போட்டால் நம்மளுக்கு வந்து பேக் சைடில் வந்து முதுகு பக்கம் துணியே இருக்காது, அதனால் நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் ஜாயின் பண்ணுறேன். எப்பயுமே வந்து நம்ம வந்து ரெண்டு நல்ல பக்கத்து 1/2 ஜாயின் பண்ணாலும் அதே சேம் மெத்தட் தான். ப்ளவுஸ் எப்படி தைப்போம் அதே சேம் மெத்தட் தான். இப்போ இந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் இதில் வந்து பேக் சைடு வந்து ஊக்கு வைக்க போகிறேன். பேக்கில் வந்து ஓப்பன் இருக்க மாதிரி வைக்க போகிறோம், அதனால் சென்டர் வந்து நல்லா ரெண்டாக மடித்து போட்டுட்டு சென்டர் பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க, ரெண்டு ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து ஊக்கு காயா ரெண்டுமே வந்து தைக்க போகிறோம். தைக்கிறதுக்காக ஒரு வந்து அந்த ப்ளவுஸோடைய பேக் சைடு எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ இதில் ரைட் சைடில் இந்த பக்கம் மாட்டுற மாதிரி, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் கொக்கி வைப்பாங்க, சில பேர் தான் வந்து லெஃப்டில் வைப்பாங்க. இப்போ நான் ரைட் சைடில் தான் கொக்கி வைக்க போகிறேன். அதாவது ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் அதாவது நல்ல பக்கத்துலேருந்து வச்சுட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து பேக் சைடு ஃபுல்லாக திருப்பிக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ தைச்சிட்டு
இப்போ இந்த லைனிங் பீஸை ஃபுல்லாகவே நம்ம உள்பக்கமாக திருப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை தைச்ச மாதிரியே நெக்ஸ்ட்டு காஜாவும் ஃபினிஷ் பண்ணிடலாம். காஜா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது ராங் சைடில் தைச்சிட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ரைட் சைடில் திருப்புற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்க, அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இது கொக்கி வைக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஸ்லீவை வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து ஸ்லீவுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரெண்டாக மடித்து சரிசமமாக வச்சு சென்டரை கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நெட்டு தான், இது நான் லைனிங்லாம் எதுவும் வைக்கலை. அதனால் வந்து இந்த பார்டரை வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மடிச்செல்லாம் எதுவும் தைக்கலை, ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து அதாவது மேல் பக்கமாக மடிக்க போகிறோம். கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் மேல் பக்கமாக, ஏன்னா அது வந்து பார்டருக்கு உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச் எடுத்து அதாவது நம்ம பார்க்கும்போது மேலே நம்மளுக்கு மேலே திடுற மாதிரி இருக்கணும். அது மேலே பார்டர் வைக்கும்போது அந்த பீஸ் வந்து மறைஞ்சிரும். பாருங்கள், மேல் பக்கமாக தான் உங்களுக்கு மடிக்கிறேன், கீழெலாம் மடிக்கலை, மேலே இந்த மாதிரி மடிச்சுட்டு அது மேலே வந்து பார்டரை வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த மடித்த பீஸு தெரியவே தெரியாது, உள்பக்கமும் நம்மளுக்கு வந்து அந்த மடித்த பீஸ் வந்து வெளியில் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மெத்தட் தான் நெக்ஸ்ட் ஸ்லீவும் இதே மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆப்போசிட் சைடில் ஓப்பனாக இருக்குங்க இல்லையா, அது மேலே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடுங்க. தையல் போடும்போது அந்த பார்டர் இந்த மாதிரி கரெக்டாக சரி பண்ணி போடுங்க, பார்டர் சுருக்கம் இல்லாமல் போடுங்க. நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் கையை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் வந்து சுருங்காது. மேலே ஒரு கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சென்டர் பீஸ் எடுத்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. அந்த நாச்சஸ் போட்ட இடத்த எடுத்து கரெக்டாக ஷோல்டரில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சரிசமமாக வச்சு பார்த்துக்குங்க. ஒரு சின்ன நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு, அதாவது ப்ளவுஸோடைய நல்ல பீஸும் கையோட நல்ல பீஸும் ஒரே பக்கமாக இருக்க மாதிரி வைக்கணும். நம்ம தையல் போடுறது வந்து ராங் சைடு இப்போ தையல் போடுற மாதிரி இருக்கணும். சேம் மெத்தட் தான், நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி தைக்கும் அதே சேம் மெத்தட் தான். ஒரு கால் இன்ச்சுக்கு வச்சு தைங்க. கைப்பகுதி நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளைவாக தைக்கணும்னு சொல்லியிருக்கோங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளைவாக தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அதாவது ஸ்லீவோட கீழ்ப்பக்கம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஆப்போசிட்டில் இருக்க அந்த மேல் பக்கத்தையும் இதேமாரி இது மாதிரி திருப்பிட்டு அந்த பக்கமும் தைச்செடுத்துக்கலாம். ப்ளவுஸை விட இது கொஞ்சம் தைக்கிறது ஈஸி தான். இது துணி வந்து கொஞ்சம் ஷைனிங் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து டைம் இழுக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஈஸி தான் தைக்கிறது. எங்கேயுமே சுருக்கலாம் எதுவும் இல்லாமல் நம்ம அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி எடுத்துக்கலாம். இந்த கையை அட்டாச் பண்ண மாதிரி இன்னொரு கையை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம்.
பாருங்கள். இப்போ அட்டாச் பண்ணிட்ட பிறகு இதுமாதிரி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாகணும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ சைட் ஜாயின் பண்ணால் நம்ம ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட அகலத்தை எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹேம்கோலோட அகலம் கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணியை மடித்து போட்டுட்டு ப்ளவுஸோடைய அடிப்பக்கம் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க், ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு லைன் பண்ணுங்கள். லைன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தையல் போட எடுத்துக்கலாம். லைன் பண்ணது மேலேயே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு டவுட்டே இருந்தால் இருக்கும், எப்படி வந்து இது வந்து அளவு எடுக்கிறீங்க, எடுக்கும்போது ஓகே அது ப்ளவுஸில் எடுத்த அளவு எப்படி வந்து நீங்கள் தைக்கும்போது யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் டவுட் வரும். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.